ஸ்பெஷல் பார்க்க போறோம் நம்ம. இன்னைக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை எனக்கு பிடிச்ச ஒரு கொழுக்கட்டை அம்மா செய்ய போறாங்க. என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான கிட்ஸுக்கான ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். அவங்களுக்கு பிடிச்ச எல்லா வெரைட்டிஸ்லயுமே நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சு அம்மா காட்ட போறாங்க. ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போது எல்லாமே குட்டீஸ்க்கு பிடிச்சதுதான். சரி வாங்க கிச்சனுக்குள்ள அம்மாவை போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கிச்சன்ல பிஸியா இருக்காங்க. லெட்ஸ் கோ. பூரணம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். வாங்கம்மா என்னென்ன போடணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போடணும் ட்ரை நட்ஸை வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன துண்டாக சாப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சம்பழம் இது நாலுத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்வீட்டு வந்து கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாம்மா ஃபஸ்ட்டு பூரணம். இது செகண்ட் பூரணம் வந்து ஜாம், எந்த ஃப்ரூட் ஜாம்னாலும் எடுத்துக்கோங்க. அது மட்டும் ஒன்று தனியாக செப்பரேட்டாக ஒரு ரெண்டாவது பூரணம். இது தேர்ட் பூரணம் வந்து கேரட்டில் செய்யலான்னுட்டு கேரட் வந்து ஒரு கேரட் நல்லா திருவி வச்சுருக்கேன். அதுக்கு இனிப்புக்கு வந்து மில்க் மெய்ட் எடுத்துருக்கிறேன். இது மூணாவது பூரணம். நாலாவது பூரணம் வந்து டெசிகேட்டட் கோகனட்மா. இது நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடைங்கள்லையும் கிடைக்கிது, இருந்தாலும் நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஸ்வீட் வந்து சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சாவது பூரணம் வந்து ரெட் அவல். அது நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சுட்டு காஞ்ச பிறகு மிக்சியில நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு ஸ்வீட் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோமா. அஞ்சாவது பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஆறாவது பூரணம் வந்து ஓட்ஸ்மா. இதையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சியில. இதுக்கு ஸ்வீட் தரக்கூடியது தேன் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் அந்த காஞ்ச திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதாம்மா. இதெல்லாம் நம்ம எதுவுமே சூடு பண்ண தேவையில்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது ஓட்ஸ் நான் ஏன் செய்கிறேன்னா எங்கள் தியா பேபிக்கு ரொம்ப பிடிக்கும் ஓட்ஸு. அதனால் நான் தேனும் திராட்சையும் போட்டு அது ஒரு பூர்ணமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா கிட்ஸுக்குமே பிடிக்கும். கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் இது நான் ஆறு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் பேஸ் வந்து அரிசி மாவு, அந்த குளுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ அது எப்படி மாவு ரெடி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பூர்ணம் எல்லாம் வந்து ஃபயர்லெஸ்மா, ஏன்னா கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால நான் எதுவுமே ஃபயர் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒவ்வொன்றா நான் எப்படி மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டைக்குள்ளே ஃபில் பண்ணுறன்றதை காமிக்கிறேன். இப்போ முதல்ல கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்பெஷலான கொழுக்கட்டையா இருக்க போது மம்மி இந்த சதுர்த்திக்கு. ஆமா, மிஸ் பண்ணாம நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை மாவு பிசையறதுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ மாவு வந்து நான் இப்போ வந்து ரைஸ் ஃப்ளோர் மாவு நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி எப்படி வைக்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாவில் தான் இப்போ நான் எடுத்து செய்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு உடனே தேவைக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாவுலேயே எடுத்து எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போது அந்த மாவு பாருங்கள், ஒரு கப் எடுத்துருக்கேன் நான். அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேன். தேவையானால உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து லைட்டாக சூடு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி பாயில் ஆகணும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை மாவு நல்லா விரிசல் இல்லாமல் நம்மளுக்கு வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கப்பு மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நான்.
உப்பு போட்ட பிறகு மாவு உப்பு ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊத்திட்டோமா ஒரே இடத்துல நின்னுடும். இப்படி mix பண்ணிட்டு இப்போ தண்ணி பாருங்க. தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவுல ஊத்திக்கணும். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணி பார்த்து பிகினர்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு ஒரு கரண்டியை வச்சு இப்படி நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி எல்லாம் அளவு இல்லமா. இந்த மெத்தட்ல பண்ணா நமக்கு தண்ணி மாவு தண்ணி ஆகாது. தண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா மாவும் தண்ணியும் நல்லா mix ஆயிடுச்சு. எங்கயுமே மாவு இல்ல. கொஞ்ச நேரம் மாவு ஆறட்டமா. கை சூடு பொறுக்கிற வரைக்கும் மாவு வந்த பிறகு நம்ம கையால நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு ரெடியா மாமே? அந்த புளி இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கு. இது நல்லா சூடு பொறுக்கிற வரைக்கும் அம்மாங்களுக்குலாம் நல்ல பழக்கமா இருக்கும் அந்த மாதிரி சூடா இது பண்றதுக்கு. நம்மளுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ நம்மளாம் கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஆற விட்டுட்டீங்கன்னா மாவு காஞ்ச மாதிரி ஆயிடும். ஓ அதனால ஒரு வார்மா இருக்கும் போதே நம்ம அவ்வளோதாம்மா. மாவு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ வாங்க எல்லா ஸ்டஃபிங்கையும் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா இப்படி பால் மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உருண்டை மூணு உருண்டை எடுத்துட்டேன். மீதி மாவு தட்டு போட்டு மூடி வெங்காயம் மாவு காஞ்சிடும். மீதி அப்புறம் அடுத்த ஸ்டஃபிங்க்கு மாவு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் எடுத்துருக்கேன் நான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் போட்டாச்சுமா. இப்போ திராட்சையும் போட்டாச்சு. இப்போ தேன். ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியான கொழுக்கட்டையாக இருக்கும். இது வந்து ஃபைபர் கண்டென்ட் ஓட்ஸு. ஸோ குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக. இதை பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். பூரணம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சதை அப்படியே ஒரு பால் மாதிரி அமால் மாறிக்கிறாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்க வந்து சில இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கும் போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஓட்ஸ் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைம்மா. நான் வந்து அந்த இதெல்லாம் இல்லைம்மா, கையிலே தான் நான் பண்ணுவேன். நல்லா இப்படி இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்லாம் அச்சை தேடி ஓடுறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வாங்கி செய்கிறோம். அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கையிலேயே அதை மோல்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த ஓரமெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே சேர்த்து சேர்த்துட்டு அழகாக ரவுண்டாக அந்த அதனால தான் நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுறது. எவ்வளோக்கு உங்களால் மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டுங்க. அவ்வளோதான். இப்படி உள்ளங்கையில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த பூர்ணத்தை எடுத்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். உள்ள பூர்ணத்தை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்கம்மா. இப்படி ரவுண்ட் ஷேப் இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா அந்த அழகாக மோதக்கு மாதிரி வந்துடும். விரிசல் விடாமல் எல்லாத்தையும் நல்லா இப்படி ஒன்று சேர்த்துட்டு லாஸ்டில் மேலே இப்படி ஷார்ப்பாக பிடிச்சி வச்சுருங்க. அதாம்மா நம்மளுக்கு அந்த இது மாதிரியே இருக்கும். நம்ம அச்சில் செய்கிற மாதிரியே இருக்குது. என்னென்னா அது கொஞ்சம் டிசைனாக வரும். இது வந்து கிளைனாக வரும். அவ்வளோதான் பாருங்கம்மா எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. ஓட்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ட்ரை நட்ஸ் பூர்ணம் தான் ரெடி பண்ண போகிறாங்க அம்மா. அம்மா கல்கண்டு போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம், பிஸ்தா எல்லாமே ரிச் அயன் ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள நட்ஸு.
கண்டிப்பா குழந்தைகளுக்கெல்லாம் இது தினமுமே கொடுக்கணும். ஆக்சுவலா பாதாம் முந்திரி இதெல்லாமே வந்து குட் கொலஸ்ட்ரால் குழந்தைங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழம் வந்து சட்டுன்னு இதுவாகாது, அதனால எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட பேரிச்சம்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருமா இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பூர்ணத்துக்காக பிடிச்சி வச்சுக்கலாம். இது நீங்கள் எக்ஸஸாக இருந்தால் கூட கவலை இல்லை, குழந்தைக்கு அப்படியே கூட கொடுக்கலாம். இந்த சைஸே பிடிச்சி வச்சுக்கோங்க. வா, சூப்பரா ஹெல்த்தியான நட்ஸ் பூர்ணம். இப்ப நம்ம செய்யறதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஸ்பெஷல் ரெசிபி கிடையாது இல்ல மம்மி, ஹெல்த்தியும் கூட இல்ல, ஹெல்த்தியான ரெசிபிமா இது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நட்ஸ் இந்த மாதிரிலாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இந்த சதுர்த்திக்கு செஞ்சு கொடுங்க. கணேஷா ஸ்பெஷலுக்கு கண்டிப்பா உங்க கிட்ஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒன்றும் இல்லை, அப்படி கையில் அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்டாக வந்துடும். அதுக்கு மேலே இப்படி எடுத்து சென்ட்ரா அமுத்தக்கூடாதுமா, இப்படி கார்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரோல் பண்ணிக்கிட்டே அமுத்தணும். அமுத்தினா அது அப்படியே நல்லா பெருசாகும், நம்மளுக்கு மெலிசாவும் உடையாமையும் வரும். சென்டர் மட்டும் அமுத்துனீங்கன்னா உடஞ்சிரும், அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள் இப்படியே நல்லா அப்படியே கிண்ண மாதிரி நம்மளுக்கு வந்துடும். பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு ஏன் ஃபர்ஸ்ட் இப்படி அமுத்துறோம்னா விரிசல் விடாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மேலே அந்த மேலே மட்டும் அந்த கூம்பு மாதிரி வச்சுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை வேகும் போது விரிசல் விடாதுமா, மட்டும் அப்படி கூம்பு மாதிரி வச்சிருக்கோம். இப்போ ரெட் அவுல்ல பூர்ணம் பண்ணிக்கலாம். ரெட் அவுல் போட்டாச்சுமா, இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். ஏன் மம்மி அவ்வளோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லாமல், அதனால நம்மளுக்கு பிடிக்க வராது இல்லையா, அதனால கொஞ்சம் ஊற்றினா போதும். கொஞ்சம் ஹாட் மில்க் பாருங்க எவ்வளோ சூப்பராக. ரெட் அவுல்லாம் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நம்ம வந்து நார்மலாகவே ரெட் அவுல் நம்ம நல்லா ஹாட் மில்க்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸு. நிறைய அயன் கண்டென்ட், விட்டமின், கால்சியம்ஸ் எல்லாமே இருக்கு அதில். பாருங்க 3 உண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கான பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஓட்ஸ், ட்ரை நட்ஸ், இது வந்து ரெட் அவுல். ரெட் அவுல் சோமா ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாமா. தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க, அடி தட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டை அதில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்ஸில் செஞ்ச கொழுக்கட்டை வைக்கிறோமா. ஓட்ஸ் செஞ்ச கொழுக்கட்டை, ட்ரை நட்ஸில் செஞ்சது வைங்க. ஒன்றுனா செப்பரேட்டாக வைங்க, அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வேகும். இப்போ இந்த 6 இது வச்சாச்சு ஒரு தட்டில். இப்போ இன்னொரு தட்டில் ரெட் அவுல் செஞ்சது வச்சிடலாம். ரெடி ஆயிட்டே இருக்குதுமா. கேரட்ல செய்யற பூர்ணம் ரெடி பண்ணிட்டு பாத்துக்கலாமா. கேரட் தூளான காம்பினேஷன், செம்மையா இருக்கும் இந்த டேஸ்ட். கேரட் வித் மில்க் மேட், வாவ். இப்போ மில்க் மேடு தேவையினால ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட் பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்கம்மா இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வேகட்டும், நல்லா சுத்தீரம் ஆவி வரும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கலாம், நல்லா மூடி வச்சிடணும் டைட்டாக. இப்போ 5வது பூர்ணம் டெசிகேட்டட் கோகனட் பவுடரில் பூர்ணம் செஞ்சுக்கலாம். வித் ஆசம் சாக்லேட் சிரப். நாங்கள் வந்து ஹெச்சிஎஸ் தான் எடுத்திருக்கோம், நீங்கள் என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லனா கூட நம்ம சாக்லேட் இருக்கு இல்லையா டெய்லி மில்க் ஆர் வாட் எவர் இட் இஸ் அத நீங்க மெல்ட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரொம்பவே அம்மா வந்து குழந்தைகளுக்கு இன்னோவேட்டிவா செஞ்சு கொடுக்கணும் தான் இவ்ளோ எஃபோர்ட் போட்டு இத செய்றோம் சோ நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங் us சூப்பரான டெசிகேட்டட் வித் சாக்லேட் சிரப் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி மாவுல எல்லாம் ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டைக்கு என்ன நீங்க செய்றீங்களோ அதே தான் அந்த ஆறு பூர்ணம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனா கண்டிப்பா எந்த குழந்தையுமே கொழுக்கட்டை பிடிக்காதுன்னு சொல்லவே சொல்ல மாட்டாங்க சோ பெஸ்ட் குக் அம்மா மூலமா இந்த வருஷத்துல இருந்து எல்லா கிட்ஸ்க்குமே கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோமே எல்லாருக்குமே பிடிக்கும் தானமா நம்ம செய்யறது ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்கிறது எல்லாமே எங்களோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்காக தான் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் வீடியோவை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் பெஸ்ட் குக் அம்மாலேருந்து இந்த வருஷம் கிட்ஸ்க்கான ஸ்பெஷல் தான் டெசிகேட்டட் கோகனட் பவுடரில் சாக்லேட் சிரப் நம்ம பண்ணோம் இல்லையா அதுவும் ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை இப்போ வாங்க ஃபைனல் டச் வித் ஜாம் ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கோம் எல்லாம் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கோம் ஆறாவது பூரணா கொழுக்கட்டைக்கு ஜாம் வைக்க போகிறோம் ரொம்பவே ஸ்பெஷல் கிட்ஸுக்கு பிடிக்காதது கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது ஜாமு நம்மளுக்கே பிடிக்கும் இப்போ பாருங்க அது செஞ்சுட்டே இருக்காங்க எனக்கே சாப்பிட்ணும்னு தோணுது ஜாமு வாவ் சூப்பர் சூப்பர் கொழுக்கட்டை ரெடி கிட்ஸ் On the way to you. உங்களுக்காக தான் இது எக்ஸ்க்ளூசிவான வீடியோ ஃப்ரம் பெஸ்ட் குக் அம்மா வாவ் ஆறு பூர்ணமே வந்து ரொம்பவே கிட்ஸுக்கு பிடிச்சது தான் அதில் ஹெல்த்தியானதும் இருக்குது நட்ஸு ஓட்ஸு அதுக்கப்புறம் கேரட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன மம்மி செஞ்சோம் ரெட் அவல் ரெட் அவல் எல்லாமே ஸ்ட்ரென்தானதா எல்லாமே வந்து ஹெல்த்தி இதனை நம்ம வந்து தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்போ விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால சரி நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையில் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு இனோவேட்டிவாக திங்க் பண்ணி தான் இதை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது முழுக்க முழுக்க நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து தியா பேபி தான் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ஜாம் ஃபில் பண்ண கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு டெசிகேட்டட் கோக்னட்டும் ஃபில் ஆகிடுச்சு இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கம்மா சுத்திரம் நல்லா ஆவி வருது வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து எடுங்க வாவ் நெக்ஸ்ட் இருக்க ரிமைனிங் 2 ஜாம் அண்ட் டெசிகேட்டட் கோகனட்டை வச்சுக்கலாம் இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் விநாயகர் சதுர்த்தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் ஃபார் கிட்ஸ் மோதக் ரெடி ஆயிடுச்சு எல்லா ஸ்டஃபிங்குமே அருமையாக வந்திருக்கு ஆறு பூர்ணத்தோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுமா மாமா ரெடியா ரெடி ஆயிடுச்சு பேபி வாங்க பாருங்க ஆறு பூர்ண கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சது செஞ்சிருக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து என்ன வேணும்னா இதுல ஃபர்ஸ்ட் எது வேணும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாம் இது பாருங்க பாருங்கம்மா இங்க பாருங்க फ्रेंड्स ஜாம் கொழுக்கட்டை நான் சாப்பிட போறா ஹவ் இஸ் இட் பேபி சூப்பரா இருக்கு எம்மியா இருக்கா எனக்கு ஜான் மேல ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க கொழுக்கட்டை கட் பண்ணலாம் வாங்க ஓட்ஸ் ஓட்ஸ் கொழுக்கட்டை சூப்பரா இருக்கு பாருங்க எனக்கு ஓட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாம் ஓட்ஸ் கட் பண்ணியாச்சு இது வந்து சஸ்பென்ஸா இருக்கு இப்போ இது என்ன கொழுக்கட்டை அப்படின்றது வாவ் டெசிகேட்டட் வித் சாக்லேட் சூப்பரா இருக்கு பாருங்க முதலாவது கொழுக்கட்டை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தாங்க நான் கட் பண்றேன் வாவ் ட்ரைனஸ் வாவ் எம்மி எம்மி இது வந்து நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் இது ஓபன் பண்ற மாதிரி இருக்கு சீக்ரெட் பாக்கெட் கூட சொல்லலாம் இதை
சூப்பர் நெக்ஸ்ட் மம்மி 1 2 3 4 ஆயிச்சு 5 நெக்ஸ்ட் வா அவல் ரெட் அவல் சூப்பரா இருக்கு பாருங்க வாவ் சூப்பர் நெக்ஸ்ட் ஃபைனல் மை ஃபேவரட் கேரட் வித் மில்க் மேட் கேரட் ஏன்னா இது பார்க்க சொல்லவே தெரியுது நல்லா ஆரஞ்சா இருக்கு வா வா வாவ் தியா பேபி விட நான் எக்ஸைட்மெண்டா இருக்கேன் இதுல பாருங்க வாவ் ஜாம் கொழுக்கட்ட ஓட்ஸ் கொழுக்கட்ட then desiccated coconut dry nuts avil and final carrot wow class ellame enak romba pudichirukku amma ma senji thank you amma ma idu ellame pudichirukku neenga indha maari vinayak kettukku unga unga mummy kitta solli neenga vande senji saapringa friends enak vande idu ellame romba pudichirukku அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கிட்ஸுக்கு பிடிச்ச மோதக் ரெடி ஆகிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் இதை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முடியாது நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் இன்னொரு நாள் பொறுமையாக நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒவ்வொரு ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு பூர்ணமாக கூட ரொம்பவே ஹெல்த்தியானது எல்லாமே ரொம்ப இனோவேட்டிவாக இருக்கு இல்லையா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை இன்னொரு ரெசிபியோட நானும் அம்மாவும் சீக்கிரம் உங்களை பார்க்கறோம் டில் தென் பை பை டேக் கேர் ஃப்ரம் பெஸ்ட் குக்க மாட்டடா பை டேக் கேர் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி கணேஷாக்கு ஜெய்